பிக் பாஸில் வீக்கெண்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எதிர்பார்க்குற ரெண்டு விஷயம், ஒன்று குறும்படம், இன்னொன்று எவிக்ஷன். அந்த வகையில் இன்னைக்கு எபிசோடில் கண்டிப்பாக கமல் சார் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கொரோனா நோய் தொடரில் பாதிக்கப்பட்டிருக்க கமல்ஹாசன் அவர்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இன்னைக்கு வீடு திரும்பியிருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டல் வந்து வெளியிடக்கூடிய வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வரலாம் பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டலேருந்து அவர் ஸ்ட்ரைட்டாக ஸ்டுடியோக்கு தான் போகிறார் அப்படிங்கிற மாதிரியும், பிக் பாஸ் ஷூட்டிங்கில் கலந்துப்பார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. அப்படி வர்ற பட்சத்தில் தாமரைக்கு ஒரு குறும்படம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், கண்டிப்பாக அப்படிப்பட்ட குறும்படத்தை கமல் சார் போட்டு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ரசிகர்கள் பல பேர் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன விதமான குறும்படம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த பிரேக்கிங் நியூஸ் டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள், சண்டைகள், மோதல்கள் ஏற்பட்டிருக்குது. அதில் அதிகபட்ச மோதல்னு சொன்னால் தாமரை அப்புறம் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டது தான். தாமரை பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப தப்பாக இருக்குங்கிற மாதிரி விவாதம் அடையில பாவனியும் பிரியங்கா உட்காந்து பேசும்போது தாமரையை பற்றி பல விஷயங்களை பிரியங்கா சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, தாமரைக்கு வந்து பாவனையை சுத்தமாகவே பிடிக்காதான், ஆனால் அப்படி இருக்கும்போது எதுக்காக உட்காந்து 1 ஹவர் நேற்று நைட்டு பேசணும், பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ வேற மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இடத்துக்கேற்ற மாதிரி ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி தாமரை அவங்களோட நிறத்தை மாற்றிக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்க ஒரு பச்சோந்தி மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத ரெட் டிவி டீம்ல கூட எல்லாருமே சொன்னாங்க. சிபியா இருக்கட்டும், ஏன் பிரியங்காவே அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் பிரச்சனையை ஆரம்பிச்சுது. அதுலேயும் பிரியங்கா சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை தான் தாமரைக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, தங்கப்புள்ள பவுன் புள்ளன்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற, ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே பிடிக்கலன்னா நீ வச்சு செய்கிறங்கிற வார்த்தையை பிரியங்கா பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த ஒரு வார்த்தையால் தான் தாமரை செமகாண்டாயிட்டாங்க. என்னோட பாசத்தை நீ ஏன் கலாய்க்கிற, நான் பாசமாக பேசுறது இங்கே கிண்டல் பண்ணுற விஷயமா, டாஸ்க்காக எதனா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாஸ்க்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்டாங்க. ஆனால் அதே விஷயத்தை தான் தாமரையும் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இடத்துல தான் இப்போ தாமரைக்கு குறும்படம் தேவைப்படுது. அது என்ன மாதிரி குறும்படம்னா, பிரியங்கா அப்புறம் தாமரை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பக்கம் பாவனையும் பிரியங்காவும் பேசிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வருண்கிட்ட போயிட்டு தாமரை பிரியங்கா மாதிரியே இமிடேட் பண்ணி காட்டுவாங்க. உனக்கு பிடிச்சதுன்னா ஜில்லு ஜில்லுன்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், பிடிக்கலனா மட்டம் தட்டி பேசிவேங்கிற மாதிரி பிரியங்கா பண்ணுற மாதிரியே சில விஷயங்களை செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பிரியங்கா எது மூலயமா தன்னை காயப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்களோ அதே விஷயத்தை தான் இப்போ தாமரையும் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணால் தப்பு, தாமரை பண்ணால் கரெக்டாக அப்படிங்கிற கேள்வியை இப்போ ரசிகர்கள் பல பேர் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரியங்கா வந்து ஓப்பனாகவே கேமரா முன்னாடி தாமரை வந்து இதுமாரி இடத்துக்கிட மாற்றிக்கிறாங்க, தங்கப்புள்ள பவுனப்புள்ள பேசி நடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது தாமரை வருண்கிட்ட மட்டும் போய் தனியாக சொன்னாங்க, அதனால் தாமரை பண்ணது எப்படி தப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே எங்கே சொன்னாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, இவங்க ரெண்டு பேர் சொன்ன விஷயங்களும் இங்கே கேமராவில் பதிவாயிருக்கு, மக்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது தாமரை வருண்கிட்ட சொன்னா என்ன, மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொன்னா என்ன, எல்லாமே ஒன்று தானே. அதை வந்து எடிட் பண்ணி கட் பண்ணாமல் மக்கள் கிட்ட டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் கமல் சார் இன்றைக்கி தாமரைக்கு இப்படிப்பட்ட ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சு, பிரியங்கா மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டை வச்சிங்களோ அதே குற்றத்தை தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க, அவங்க வச்சு ஜாலியாக ஜிலி ஜிலுன்னு பேசுகிற விஷயத்த நீங்கள் செஞ்சு காமிச்சு அவங்களையும் காயப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் கமல் சார் சில விஷயங்களை பேசுவார் அப்படிங்க எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.